ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள். அவற்றுள் சிரிப்பு, கண்ணீர், சந்தோஷம், கோபம், கஷ்டம், வெற்றி, தோல்வி, ஆசை, நல்லது, கெட்டது என எல்லாம் நிறைந்துதான் இருக்கும். அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய். எல்லா உறவுகளும் கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறும். அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம்பெற்றிருக்கும். அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வலி, ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் என பல வர்ணங்கள் கொண்டது. இவற்றையெல்லாம் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலோ, அல்லது அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொன்னாலோ, இவை ஒன்றும் உன் கையில் இல்லை. யார் யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பது நான். இதற்கும் எவற்றுக்கும் நீ காரணமில்லை. உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கசப்பு வருவது இயல்புதான். ஆனால் அதற்காக என் வாழ்க்கையை நான் தனியாக வாழப்போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது. முதலில் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என் சம்மதம் வேண்டும். அதனால் தனித்து வாழப்போகிறேன் என்று புலம்பாதே. கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் கைத்தட்டலின் ஓசை கேட்கும். அதனால் தனித்து செயல்படு. ஆனால் தனித்து வாழ்வதற்கு யோசிக்காதே. நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற உன்னதமான பக்தி கொண்ட என் பிள்ளை, நீ ஜெயமாக, நன்றாக, நல்ல எதிர்காலத்தை பொற்காலமாய் பெற்று சந்தோஷத்துடன் வாழ்வாய். உன் மனதில் இருந்து நிம்மதியை எப்போதோ இழந்து விட்டாய். நான் அறிவேன். உனக்கு உதவிகள் செய்வதற்காகவே இதோ நான் உன்னோடு இருக்கிறேன். இன்று மட்டுமல்ல, என்றென்றும். இப்பிறப்பில் மட்டுமல்ல, இனி வரப்போகும் பிறவிகளிலும் உமக்கு எந்தவிதமான தீங்கும் இழைக்க முடியாது. யாம் அதை பார்த்து கொள்கிறோம். பாபா தனது பக்தரான மஹால் சாபதியிடம் கூறிய வார்த்தைகள் இவை. இவ்வார்த்தைகள் மஹால் சாபதிக்கு மட்டுமல்ல, தம்மை வழிபடும் ஒவ்வொரு பக்தனுக்கும் என்றென்றுக்கும் அளிக்கப்பட்ட சரணாகதி மந்திரம். பக்தி வேறு, சரணாகதி வேறு. எனக்கு கொடு என்பது பக்தி. எதை கொடுத்தாலும் என்னுடனேயே இரு என்பது சரணாகதி. உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. அனைத்தும் அறிந்தவன் நான். நீயாக என்னை தேடி வரவில்லை, வரவும் முடியாது. நான் வரவழைத்தேன். மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராய் வாழப்போகிறாய். எந்த சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவனையே மிகவும் நேசிக்கிறேன். எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே. அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும். நீ எதிர்பார்த்த நிம்மதியான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். நீயும் நானும் முன்பே பல பிறவிகள் எடுத்துள்ளோம். அதை நான் அறிவேன். நீ அறிய மாட்டாய் என ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனிடம் கூறியதைப் போலவே பாபாவும் முன்னரே பற்பல பிறவிகள் எடுத்து இருப்பதாக பக்தர்கள் சிலரிடம் கூறியுள்ளார். ஒரு பக்தரிடம் அவருடன் தாம் முன்னதாக 72 பிறவிகள் எடுத்திருப்பதாக சொல்கிறார். அவ்வப்போது ஒவ்வொரு பிறவியை பற்றிய விருத்தாந்தத்தையும் பாபா எடுத்துரைப்பார். எது எந்த பிறவியில் நிகழ்ந்தது என்பதை அவரே அறிவார். ஒரு சமயம் தாம் முற்பிறவியில் கபீர் தாசராக இருந்ததாக கூறுகிறார். தாஸ்கனு மகராஜ் தமது ஹரிகதாவில் கபீருடைய குரு ராமானந்தர்
வெங்கூசாகவும் கபீர் பாபாவாகவும் இப்போது பிறந்து குரு சீடர் உறவை தொடர்ந்ததாக கூறுகிறார். அக்பர் சக்கரவர்த்தி கபீர்தாசரை போற்றி பணிந்ததாக கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் பாபா அக்பர் சக்கரவர்த்தியாலும் வணங்கப்பட்டதாக இந்த நாமா அமைந்துள்ளது. ஸ்ரீ சாயி பாபாவுக்கு சகஸ்ரநாம துதி ஒன்று தொகுக்க முற்பட்ட அவரது பிரதான பிரச்சாரகர் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி முதலாவது நாமாவிலேயே பாபாவின் இயல்பு என்ன என்பதை காட்டுகிறார். ஷீரடியில் சுமார் 60 ஆண்டுகள் மசூதியில் வசித்து மக்களுடன் ஒரு பௌதீக உடலுடன் அளவளாவிய திருவுருவம்தான் பாபா என்ற முடிவுக்கு வர முடியாது. அந்த உருவம் பக்தர்கள் தியானித்தும் வழிபட்டும் பயனடைய உதவியது. ஆனால் பாபாவுடைய உண்மையான ஸ்வரூபம் எங்கும் நிறைந்த சச்சிதானந்தம். பாபாவை மக்கள் சச்சிதானந்த குரு சாயிநாத் மகாராஜ் என போற்றுகின்றனர். எந்த ஒரு சத்குருவை துதித்து பாடும் போதும் சத்குரு ஜெயகுரு சச்சிதானந்த குரு என்கிறார்கள். சச்சிதானந்தம் என்பதை சொற்களால் விவரிக்க முடியாது. அது அனுபவம் ஒன்றினால் மட்டுமே உணர முடியும். சான்றோர்கள் பலர் தரும் விளக்கங்களில் இருந்து ஓரளவு அதை பற்றி அறியலாம். நிலையான மெய்ப்பொருள் சத் என்பது. அதை பற்றிய ஞானம் அதாவது சித், அது கிட்டிய பேரின்ப நிலையை அடைவது ஆனந்தம். ஆக சச்சிதானந்தம் இது அகண்டு எங்கும் நிறைந்திருப்பது. இதுவே ஆத்மானுபவம், தெய்வீக நிலை, பேதமற்ற நிலை. இந்த பரமானந்த நிலையில் இருந்து கொண்டேதான் பாபா தமது பக்தர்களின் நலன்களை கவனித்து வந்தார். பல வடிவங்களில் தோன்றும் ஒரே தெய்வம் அருவமான நிலையில் எங்கும் வியாபித்து இருக்கும் போது அகண்ட சச்சிதானந்தமாக அறியப்படுகிறார். நம்பிக்கையின் மறு உருவம் நான். என்னை நம்பி வந்தோரை கைவிட்டதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இது சாயியின் வாக்கு. சர்வம் சாய்மயம். ஜெய் சாய்ராம்.